புனித மாதமான ரமலான் மாதம் துவங்க இன்னும் 2 வாரங்கள் மட்டுமே உள்ளது. பொதுவாக ஐக்கிய அரபு அமீரகமானது ரமலான் மாதத்தை முன்னிட்டு பல்வேறு மாற்றங்களை ஒவ்வொரு வருட ரமலான் மாதத்திலும் எதிர்கொள்ளும். அதே போல இந்த வருடமும் அமீரகம் முழுவதும் வேலை நாட்கள் மற்றும் பள்ளி நேரங்கள் குறைக்கப்படுவதுடன் வணிக நிறுவனங்களின் இயக்க நேரத்திலும் கட்டண பார்க்கிங் நேரத்திலும் மாற்றங்கள் ஏற்படும். அதே போன்று பகல் நேரத்தில் முஸ்லிம்கள் நோன்பு இருப்பதால் பெரும்பாலான உணவகங்கள் தங்களின் செயல்பாடும் நேரத்தை மாற்றிக்கொள்ளும். அதன்படி உணவகங்கள் மாலை வேளையில் திறக்கப்பட்டு நள்ளிரவிற்கு பிறவே மூடப்படும். மேலும் ரமலான் மாதம் முழுவதும் ஷாப்பிங் மால்கள் வழக்கமாக மூடும் நேரத்திற்கு பதிலாக நள்ளிரவு வரையிலும் திறந்திருக்கும். அதே போல ரமலான் மாதத்தின் போது இரவு நேர சந்தைகள் மற்றும் 90% வரை தள்ளுபடி சலுகைகள் அளிக்கக்கூடிய விற்பனை மற்றும் ப்ரொமோஷன்கள் போன்றவற்றையும் அமீரகத்தில் பரவலாக காணலாம். இதுபோன்று ரமலானை முன்னிட்டு அமீரகத்தில் காணப்படும் சில முக்கிய மாற்றங்கள் குறித்து காணலாம். முதலில் வேலை நேரம் குறைப்பு. ரமலான் மாதத்தில் முக்கியமாக ஒரு மாற்றமாக எல்லாராலும் அறியப்படுவது வேலை நேரத்தில் மேற்கொள்ளப்படும் மாற்றமே. ரமலான் மாதத்தில் முஸ்லிம்கள் நோன்பு இருப்பதால் இந்த மாதம் முழுவதும் சம்பள குறைப்பு எதுவும் இல்லாமல் தொழிலாளர்கள் அனைவரும் வேலை நேரத்தில் 2 மணி நேரம் குறைக்கப்படும். அமீரகத்தின் அனைத்து எமிரேட்டுகளிலும் உள்ள அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் காலை 8 மணி முதல் 2 மணி வரை என 6 மணி நேரங்கள் மட்டுமே செயல்படும். அது மட்டுமின்றி முஸ்லிம் அல்லாதவர்களுக்கும் இந்த வேலை நேரம் பொருந்தும். இரண்டாவது, பள்ளிகள் செயல்படும் நேரம் குறைப்பு. ரமலான் மாதத்தை முன்னிட்டு சில பள்ளி கல்வி நிறுவனங்கள் மாணவர்களுக்கு பள்ளி நேரத்தை குறைத்து ரமலான் நேரங்களில் திங்கள் முதல் வியாழன் வரை காலை 8 மணி முதல் மதியம் 1 மணி வரை மட்டுமே செயல்படும் என கூறியுள்ளது. அதேவேளை வெள்ளிக்கிழமை காலை 8 மணி முதல் 11:30 வரை மட்டுமே பெரும்பாலான பள்ளிகள் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே போல நோன்பு இருக்கும் மாணவர்கள் உடற்கல்வி அல்லது PE பாடங்களின் போது அவற்றில் பங்கேற்க தேவையில்லை. மேலும் நீச்சல் பயிற்சி உள்ளிட்ட சோர்வடைய செய்யும் விளையாட்டுகள் பள்ளிகளில் ரத்து செய்யப்படும். அத்துடன் மாணவர்களுக்கு கொடுக்கப்படும் வீட்டு பாடங்களும் குறைக்கப்படும். மூன்றாவதாக, வணிக இயக்க நேரத்தில் மாற்றங்கள். பல்பொருள் அங்காடி மற்றும் மளிகை கடைகள் வழக்கம்போல் திறந்திருக்கும் என்றாலும் ஒரு சில வணிகங்கள் நோன்பு நேரத்தை கணக்கிட்டு பகலில் கடைகளை மூடிவிட்டு மாலை நேரங்களில் மட்டுமே கடைகளை திறக்க வாய்ப்பு உள்ளது. இருந்த போதிலும் ரமலான் மாதத்தில் மக்களுக்காக ஷாப்பிங் இடங்கள் வழக்கமாக மூடப்படும் நேரத்தை விட நீண்ட நேரம் திறந்திருக்கும். உணவகங்களை பொறுத்தவரை சில உணவகங்களை தவிர மற்ற பெரும்பாலான உணவகங்கள் காலை மற்றும் மதியம் நேரங்களில் மூடியிருக்கும். அதே போன்று ஒரு சில உணவகங்களில் அமர்ந்து உணவு உண்ண அனுமதி இருக்காது. இதனால் நோன்பு இருப்பவர்கள் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் அதற்கேற்ப தங்களின் காலை மற்றும் மதிய உணவிற்கு திட்டமிட்டு பார்சல் வசதி இருந்தால் அதனை பயன்படுத்திக் கொள்ளலாம். நான்காவதாக, பார்க்கிங் நேரம் மாற்றம். ரமலான் மாதத்தின் போது அமீரகம் முழுவதும் பார்க்கிங் கட்டணங்கள் செலுத்தும் நேரங்களில் மாற்றங்கள் இருக்கும். முந்தைய ஆண்டுகளில் ரமலான் காலத்தின் போது பின்பற்றப்பட்ட பார்க்கிங் நேரங்கள் இந்த ஆண்டும் தொடரலாம். அதன்படி முஸ்லிம்கள் நோன்பு திறக்கும் மாலை நேரங்களில் பார்க்கிங் இலவசமாக இருக்கும் என்றும் பின்னர் 8 மணியிலிருந்து நள்ளிரவு வரை கட்டண பார்க்கிங்காக இருக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஐந்தாவதாக, வாகன ஓட்டிகளுக்கு அறிவுரை. ரமலானின் போது நோன்பு இருப்பவர்கள் அதிகாலை நேரம் சீக்கிரம் எழுவது மற்றும் இரவு நேரங்களில் சிறப்பு வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது போன்றவற்றால் பெரும்பாலான முஸ்லிம்கள் போதுமான தூக்கம் இல்லாமல் இருப்பார்கள். இது வாகன ஓட்டிகளை ஓட்டி செல்லும் நண்பர்களுக்கு மோசமான வாகன விபத்திற்கு வழிவகுக்கும் என்றும் எனவே காவல்துறையின் அறிவுரையின்படி அத்தகைய நேரங்களில் வாகன ஓட்டிகள் தங்களின் வாகனத்தை ஓய்வெடுக்கும் இடங்களில் நிறுத்தி கொண்டு ஓய்வெடுத்துக் கொள்ள வேண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுபோன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.